இது ஒரு டெமோ வீடியோ தானே, எதுக்காக இவங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எனக்கு தேவை ஒரு தடவை தானே நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வர நாட்களில் உங்களுடைய வாஷிங் மிஷினில் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது நீங்கள் டெக்னீஷியனை, உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியனை கூப்பிட்டு பார்க்கும்போது அவங்க வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்களா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வர நாட்களில் நிறைய சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்ன்ற கடை விவரம் எல்லாமே வர நாட்களில் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே நீங்கள் இந்த மாதிரி உள்ள துணியை போட்டுட்டு, அடுத்தது எவ்வளோ கிலோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, அதிகபட்சம் இந்த லெவலுக்கு நீங்கள் போடலாம் துணி, ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு சேர்ந்தால் ஒரு கிலோ, ஒரு புடவை செட்டு சேர்ந்தால் ஒரு கிலோ வரும். அதே கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களாக இருந்தால் 1.5 கிலோ வரும் உங்கள் துணி, சரிங்களா? இதுதான் கணக்கு. இந்த லெவலுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது டிட்டர்ஜென்ட் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கணும். இதை போட்டுட்டு பவர் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது இது ஸ்டார்ட் பட்டன். நீங்கள் பவர் ஆன் பண்ணி அப்படியே டைரெக்டாக அந்த ஸ்டார்ட் பட்டன் அமுக்குனீங்கன்னா அதுதான் இந்த நார்மல் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் 1 வருது பாருங்கள். மொத்தம் இதில் 8 நம்பர் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நார்மல். அந்த நார்மலுக்கு நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டு டைரெக்டாக அந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி ஸ்டார்ட் கொடுத்த உடனே மிஷின் வந்து இந்த மாதிரி சென்ஸ் பண்ணும், நீங்கள் எத்தனை கிலோ வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்றத. இது ஆட்டோமேட்டிக் மிஷின்லையே, அதனால் எத்தனை கிலோ வெயிட் போட்டிருக்கீங்கன்னு இந்த மாதிரி உங்களுக்கு மிஷின் வந்து சென்ஸ் பண்ணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே தண்ணி எடுக்கும். இதுக்கு 2 நிமிஷம் ஆகும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், 8 ப்ரோக்ராம் இருக்குது மொத்தம். இந்த 8 ப்ரோக்ராமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது நார்மல். நார்மல் வந்து ரெகுலர் யூசேஜ், சட்டை பேண்ட்டு புடவை எல்லாமே நீங்கள் கலந்து துவைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 2, ரெண்டாவது ப்ரோக்ராம் என்னென்னா ஜென்டில். ஜென்டில்ன்றது இந்த சொட்டர் ஐட்டம், சாஃப்டான துணிங்க, நம்மளை அந்த புடவை மாதிரி இல்லை சாஃப்டாக இருக்கிற கிளாத்துங்க எல்லாமே நீங்கள் அதில் போடலாம். அடுத்தது பாருங்கள் 3, ப்ரோக்ராம் 3. இது குயிக் வாஷ். குயிக் வாஷ்ன்றது ஒரு 2 கிலோ துணி அளவுக்கு தான் போடணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா குயிக் வாஷில் தான் எப்போவுமே டெய்லியும் துவைக்கிறாங்க ஃபுல்லாக லோடு போட்டு. அப்படி பண்ணிங்கன்னா போர்டு ட்ரம்மு சீக்கிரம் வீக் ஆகும், பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே அலசி போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலசி போட தான் அதை யூஸ் பண்ணணும். 4வது ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு. ஸ்ட்ராங்குன்றது பெட்ஷீட்டு, சோஃபா துணிங்க, இந்தமாரி விண்டோ கட்டன்ஸ், இந்தமாரி திக்கான கிளாத்துங்க எல்லாமே போடலாம். அதே மாதிரி அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற துணிங்களையும் இந்த ஸ்ட்ராங்கில் போடலாம், நல்லா சூப்பராக அழுக்கு எடுக்கும், ஓகேங்களா? 5வது பாருங்கள், இதில் ப்ரீ வாஷ் நார்மல்னு இருக்குது. இந்த ப்ரீ வாஷ் நார்மல் என்னென்னா துணியை உங்களுக்கு ஊற வச்சு துவைச்சி கொடுக்கும். மிஷின்லேயே ஒரு 13 நிமிஷம் கிட்ட உங்களுக்கு ஊற வச்சு துவைக்கிறது. வெளியில் ஊற வைக்கிறதுல மிஷின் உள்ளேயே மிஷினே ஊற வைக்கும். 2 நிமிஷம் ஊற வைக்கும், அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு லைட்டாக துவைக்கும், 2 நிமிஷம் ஊற வைக்கும், 2 நிமிஷம் துவைக்கும், அந்த மாதிரி பண்ணோம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஊற வச்சு துவைக்கணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ப்ரீ வாஷ் நார்மல். அடுத்தது பாருங்கள் அக்வா ரிசர்வ். அக்வா ரிசர்வ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 6வது ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியை மிச்சம் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து துவைக்கும்போது ஒரு தடவை தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது அலசும்போது தண்ணி எடுக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து வெளியே விடாது, மிஷின் உள்ளேயே வச்சுக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் துணியை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு செட்டு துணியை போட்டு துவைக்கலாம். ஸோ இது தண்ணி பஞ்சம் இருக்கிற இடங்களில் யூஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள் 7வது ப்ரோக்ராமு ரின்ஸ் ப்ளஸ். ரின்ஸ் ப்ளஸ்ன்றது என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு டைம் அலசுறது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரோக்ராம் மாதிரி தான், இது அதே நார்மல் தான், ஆனால் அலசும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் அலசும், சரிங்களா? அந்தமாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டைம் அலசுறதுக்கு தான் இந்த ரின்ஸ் ப்ளஸ். ஸோ இதுவும் ஒரு நல்ல ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது டப் கிளீன். டப் கிளீன்ன்றது ட்ரம்மு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம். அதாவது நீங்கள் துவைக்கிற துணியோட அழுக்குங்கள்லாம் இந்த ட்ரம்முக்கு பின்னாடி பக்கம், இதோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பாத்ரூம்லலாம் வெள்ளை வெளியாக படியுது பாருங்கள், அந்த மாதிரி இந்த ட்ரம்முக்கு பேக் சைடு படிஞ்சிருக்கும். அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்ஜிலேயே டப் கிளீன்னு தனியாக பவுடர் இருக்குது. அந்த பவுடர் நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம். அந்தமாரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு 30 தடவை துணி துவைக்கிறீங்கன்னா 1 தடவை இந்த டப் க்ளீன் பண்ணணும். இது பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும், அதில் இருக்கிற அந்த அழுக்குங்க எல்லாத்தையும் அது ஒரு அரித்து வெளியெடுத்து தள்ளிடும். அதில் ஒட்டிகிட்ருக்க அழுக்குங்கள் எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணிடும். ஸோ டப் க்ளீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பேர் இப்போ நாங்கள் டெமோ சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறவே இல்லை. அதனால் இது முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு ட்ரம்மில் பேரிங் செட்டு இதெல்லாம் அடி வாங்கும் ஃப்யூச்சரில். ஸோ மறக்காமல் இதை எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாமே எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.
அடுத்தது இந்த பட்டன் என்னென்னா, இங்கே பாருங்கள் இந்த சென்டரில் இருக்க இந்த பட்டனை ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஸ்பின்னு மட்டும் வரும். சிலருக்கு வெறும் ஸ்பின்னு மட்டும் ட்ரை பண்ணுறது மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் ட்ரை மட்டும் பண்ணும், துவைக்காது அலசாது எதுவுமே பண்ணாது, வெறும் ட்ரை ஈர துணியை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதுக்கு அடுத்தது அதே பட்டனை இன்னொரு தடவை நீங்கள் அமுக்கினீங்கன்னா ரின்ஸு ஸ்பின்னு இது ரெண்டும் சேர்த்து வரும். அதாவது துவைக்காது அலசும் ட்ரை பண்ணும். சின்ன குழந்தைங்க துணியெலாம் இப்போ பாத்ரூம் போன துணியெல்லாம் கையிலேயே நீங்கள் துவைச்சிட்டு அந்த துவைச்ச துணி தூக்கி மிஷினில் போட்டிங்கன்னா அடுத்தது என்ன பண்ணும், அலசிட்டு அடுத்தது ட்ரை பண்ணும். அந்த மாதிரி இல்லை கரண்ட் வரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணாலும் கையில் வாஷ் பண்ணிட்டீங்க அந்த துணியை தூக்கி உள்ளே போட்டுட்டு அடுத்த கட்டம் என்னது, அலசுறது ட்ரை பண்ணுறது. நீங்கள் அந்த மாதிரி அலசுறது ட்ரை பண்ணுறத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும், வெறும் அலசுறது மட்டும் சரிங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் வெறும் அலசுறது மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கையில் வாஷ் பண்ணிட்டீங்க வெறும் அலசுனா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் இன்னொரு தடவை அமுக்குன்னா வாஷு ரின்ஸு எடுத்த புரியுதுங்களா, துவைக்கிறது வரும் அலசுறது வரும். அடுத்தது அதுமாரி இன்னொரு வாட்டி அமுக்குனிங்கன்னா வெறும் வாஷ் மட்டும் வரும். இந்த மாதிரி எந்தெந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தனித்தனியாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா. இது வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த பக்கம் அடுத்தது கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல். இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்றதுனால வாட்டர் லெவல் நீங்கள் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு மிஷினில் வந்து துணி கம்மியாக நிறையா இருக்குது ஆனால் தண்ணியோட அளவு மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் லெவல் பட்டனை மிஷினை பாஸ் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மிஷின் துணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அதுவே சென்ஸ் பண்ணி கரெக்டாக தான் தண்ணி எடுக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டாலும் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வாட்டர் லெவல் பட்டன். இப்போ பாருங்கள் இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ கலரில் ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது. இது என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது உள்ளே இந்த த்ரெட்டு நூல் பஞ்சு இந்த மாதிரி அழுக்குங்களாக இருந்ததுன்னா இதில் தான் வந்து கலெக்ட் ஆகும். இதை எடுத்து வெளியில் போட்டுட்டு அடுத்தது அப்படியே அதை மூடிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே மாட்டணும். அங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் கீழே அப்படி மாட்டிட்டு கையை விட்டால் இது அப்படியே நிற்கணும். அப்போ தான் நீங்கள் மாட்டியிருக்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேலே ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா அது அப்படியே லாக் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பின்னாடி பாருங்கள் மிஷினோட பின்னாடி ஒரு குட்டியாக ஒரு ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும் சரிங்களா. இதை பாருங்கள் தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள் குட்டியாக ஒரு ஃபில்ட்ரு இருக்கா. இந்த ஃபில்ட்ரு எப்படின்னா உங்களுக்கு மிஷினில் நாளாக நாளாக தண்ணி ஸ்லோவாக வருது அப்படின்னா இந்த ஃபில்ட்ரில் டஸ்ட்டு நிறையா ஏறி போயிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. டஸ்ட்டு நிறையா சேர்ந்துடுச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இதில் தண்ணி வாஷிங் மிஷினில் ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கழட்டி ஒரு ப்ரெஷ் எடுத்து இந்த ஃபில்ட்ரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி இதில் போட்டுட்டு பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா க்ளீனாக வரும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க.